லேட்டஸ்ட் எபிசோட்ஸை சன் நெக்ஸ்டில் கண்டு மகிழுங்கள். கவலைகளை தள்ளுப்பா வழங்குவோம் ரிப்போ ஸ்பிரிங் மேட்ரஸஸ். இப்ப நம்ம நிகழ்ச்சிக்கு யாரை கூப்பிட போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவரை பத்தி நான் ஒரே லைன்ல சொல்லட்டுமா ஜெய்? சொல்லுங்க. காமெடியோட ரேஷன் கடை. ஆமாங்க, எப்ப நம்ம இந்த கடைக்கு போனாலும் ஸ்மார்ட் கார்டே இல்லனா கூட 4 கிலோ காமெடி 2 கிலோ மிமிக்ரின்னு தாராளமா நியாயமா அள்ளி தருவார். தி ஒன் அண்ட் ஒன்லி ஆதவன். ஒரு காமெடி நிகழ்ச்சியில காமெடி துரம்பத்தை எல்லாத்தையும் கேட்டுட்டு அப்ப ஆதவன் இப்ப காமெடி பண்ணுவாரு. அடுத்ததாக நாம நம்ம லொல்லுப்பால உள்ள கூப்பிட போற ஆள் யார் தெரியுமா? யார்? எல்லாரும் ஆர்வமா எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களை பத்தி நான் சில விஷயங்கள் சொல்லி ஆகணும். அவங்க நெத்தியில ஒரு பொட்டு வச்சா பசங்கள்லாம் நெத்திலி மீனா துடிப்பாங்க. அவங்க அப்படியே சும்மா ஒரு லுக்கு விட்டா மக்கள் அப்படியே சுறா மீனா சொருண்டுருவாங்க. அப்படியே அவங்க சின்னதா ஒரு பார்வை பார்த்தா சீலா மீனா பறப்பாங்க. ஒட்டு மொத்தத்துல நம்ம தமிழ்நாட்டு இளைஞர்கள் எல்லாம் கருவாடா காய வச்சிட்டாங்க. The one and only அழகு பதுமை மீனா மேன். எஜமான் படத்திலே ஒரு முக்கியமான பாட்டு, எஜமான் காலடி மண்ணெடுத்து நெத்தியில பொட்டு வைப்போம். உங்க காலடி மண்ணு எடுக்க முடியாத அளவுக்கு நீங்க ஒரு காஸ்டியூம் போட்டிருக்கீங்க. அந்த மண்ணெல்லாம் அதுவே வாரிட்டு போயிடும். இது வந்து பிரின்சஸ் காஸ்டியூம். சரியா, பிரின்சஸ் குயின்லாம் இப்படி தான் Dress பண்ணிட்டு வருவாங்க. சோ மேம், எப்படி நம்ம லொல்லுப்பா நிகழ்ச்சியை குறித்து மக்கள் ஓஹோ ஹோ ஓஹோ ஹோ என்னெல்லாம் சொல்றாங்க? லொல்லுப்பா பயங்கரமா ரீச் ஆயிடுச்சு, மக்களுக்கு எல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு. நிறைய புது புது திறமைகளுக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு கொடுக்கக்கூடிய ஒரு மேடையா இருக்குது. ஸோ அந்த விதத்துலயும் லொல்லுப்பா சூப்பர். இன்னைக்கு வந்து நிறைய பெர்ஃபார்மன்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? ஓ, ஜஸ்ட் ராக் ராக்கெட் ஆஸ் யூஷுவல். வாவ், நீங்க இது சொல்லுவீங்கன்னு தெரியும். அதனாலதான் நீங்க உள்ள வந்த உடனே ராக் முத்து ராக்குன்னு நாங்க போட்டோம். மை காட், லொல்லுப்பா கவலைய தள்ளுப்பா. ஏய், நான் மதுரைக்காரன்டான்னு சொல்லி பஞ்ச் சொன்ன பல பேர் இருக்காங்க. ஆனா நான் சென்னைக்காரன்டான்னு சொல்லி சென்னைய கலக்குன நம்ம சென்னையோட செல்ல ஹீரோ பாண்டியராஜன் சார் தான் அடுத்ததா வரப்போறாரு. சோ லெட்ஸ் வெல்கம் பாண்டியராஜன் சார். ஏ வந்தன 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 வந்த சனம் எல்லாம் வந்தன வந்தன. இந்திரன் வந்தது சந்திரன் வந்தது இந்த சீனி மாதா. இங்க எம்ஜிஆர் வந்தது என்டிஆர் வந்தது இந்த சீனி மாதா. இந்திரன் வந்தது சந்திரன் வந்தது இந்த சீனி மாதா. இங்க எம்ஜிஆர் வந்தது என்டிஆர் வந்தது இந்த சீனி மாதா. தலை வளர்ந்ததும் இங்கேதான், காதல் சொன்னதும் இங்கேதான், தலை வளர்ந்ததும் இங்கேதான், காதல் சொன்னதும் இங்கேதான். பாட்டை கேட்டு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. இதுக்கு நான் தான் டைரக்டர் போது எனக்கு உண்மையிலேயே எப்படி நமக்கு இப்படி போலிச்சு, எப்படி அமைஞ்சது இந்த சினிமா, நமக்கு என்னென்ன கொடுத்துருக்கு. இப்போ
லொல்லு பால கொண்டாந்து நிறுத்திருக்கு. இதெல்லாம் எவ்வளோ பெரிய விஷயம். நம்ம எதையுமே பாசிட்டிவாக எடுத்துக்கணும். ஆரம்பிச்சுட்டீங்களா? இல்லை, எந்த விஷயத்தையும் சந்தோஷமாக மாற்றிக்கிறதுக்கு நம்மளால் முடியும். ஏன்டா நமக்கு வாழ்க்கை எப்படி காலைல ஏன்டா அப்படி விடிஞ்சது, எனக்கு வந்த கஷ்டம் யாருக்கும் வரக்கூடாதா, இந்த மாதிரி புலமரங்களை பார்த்தாலே ஒதுங்க. அவன் என்ன பண்ணுவான், நம்மளே கையை பிடிச்சி எடுத்து போயிடுவான், கூட நீ வாங்க. இந்த மாதிரி ஆளுக்கு கம்பெனியே கொடுக்காதீங்க. ஏன்னா இங்கே வந்து பார்த்தா எல்லாரும் கலகால சிச்சினே இருக்காங்க. இது எங்கே கிடைக்கும்? கடையில் போய் சிரிப்பு கொஞ்சம் கொடுன்னு கேட்க முடியுமா? இங்கே கேட்கலாம். சரியா, சிரிக்கிறதுக்காகவே ஒரு நிகழ்ச்சி, இதில் நம்மளை கூப்பிட்ருக்காங்க, நமக்கு ரொம்ப மகிழ்ச்சி. சூப்பர் சார், சூப்பர் சார். சார் எனக்கு ஒரு டவுட் சார். அந்த காலத்தில் டைரக்டர் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஏதாவது ஒரு கேப் போட்டிருப்பாங்க, இல்லை சிக்னேச்சராக ஏதாவது ஃபாலோ பண்ணிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி நீங்களும் வந்து அந்த ஷர்ட் ஸ்டைலை வந்து ஃபாலோ பண்ணிட்டே இருக்கீங்க, இப்போ வரைக்கும் ட்ரெண்டா. ஸோ அதை பற்றி வந்து கண்டிப்பாக நீங்கள் சொல்லணும் சார். இந்த மாதிரி ஒரு பொண்ணு என்கிட்ட கேட்கணும்னு தான் முயற்சி. இது ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. எங்கள் எல்லாம் பார்க்குறவங்களும் தெரிஞ்சுங்க, ஒரு பொண்ணு நம்மளை பார்த்து எங்கே சார் தைக்கிறீங்க சட்டை நல்லா இருக்கு அப்படி சொல்லணும். அதுக்கு தானே மெனக்கெட்டு தைக்கிட்டு எதுக்கு வீட்டில் கண்ணாடிலாம் வச்சுருக்கோம். அண்ணே வந்ததுலேருந்து அந்த சட்டை எங்கே தைச்சிங்க எங்கே தைச்சிங்க நான் கேட்டேன், அது உங்கள் காதில் விடலையா? டெய்லர் ஃபோன் நம்பர் அப்புறமா தரேன். ஆ ஜெய், ஃபர்ஸ்ட்டாக யார் தெரியுமா பெர்ஃபார்ம் பண்ண வராங்க? அதாவது கில்லின்னு பேர் வச்சுட்டு இளைய தளபதி கபடி விளையாடுவாரு. ஆமா, அதே மாதிரி இங்க பப்ஜின்னு பேர் வச்சுட்டு கபடி விளையாட வராங்க. ஆமா, இன்னும் மேட்சே ஆரம்பிக்கல, அதுக்குள்ள ஆடுறீங்க. ஆமா சார், ஆமா சார், ஆடுறோம். அதாவது எல்லாருக்கும் வணக்கம், நான் பேசினால கான்செப்ட் இருக்கும், அதனால நான் ஸ்கிரிப்ட் உள்ள போயிடுறேன் சார். எல்லாருக்கும் வணக்கம், நான் பேசினால கான்செப்ட் இருக்கும், அதனால நான் ஸ்கிரிப்ட் உள்ள போயிடுறேன் சார். சொல்லுவே, எல்லாருக்கும் வணக்கம், நான் பேசினால, அதாவது அம்புத்தூருக்கு அப்புறம் ஆவடி, கந்தனுக்கு தூக்குவாங்க காவடி, நாலு பேர் அடிச்சாதான் ரவுடி, இப்ப நான் விளையாட போறது கபடி. ஓகே, யூ இன்ட்ரோடியூஸ். இப்படியே கத்துனா நோண்ட விட்டுருவேன் சாக்கடை. அதாவதுப்பா, இப்ப நம்ம எதிர்த்து ஆறது யாரு தெரியுமா? யாருமே நம்ம தம்பிங்க, வளர்த்த கடா நெஞ்சில பாயுது. பின்னாடியில குத்து குத்து குத்துறாங்கவே. மூணு குத்தா? ஒரு குத்த மறந்துட்டவே, நாலாவது குத்து குத்துறாங்கவே. ஐயோ, அவனுக்கு ஒரே டைம் ஆயிடுச்சு, வந்துரு சீக்கிரம் வந்துரு. எனக்கு தெரியாதா, பால புடிச்சா கிரிக்கெட், கால புடிச்சா கபடி, என்ன சரிதானே? ஐயோ பாவா, நீங்க நம்ம டீம் பாவா, ஆப்போசிட்ல போய் நிக்கிறீங்க. இங்க நம்ம டீம் வந்து எதிர்க்க நிக்கிறியே, வெக்கமா இல்ல? ஐயோ, நீங்க நம்ம டீம். அப்படியா, சொல்ல கூடாதான் பேர். சரி, ஃபர்ஸ்ட் ரெடி போய் யாரு? ஏய் ஏரியா கஜேந்திரா, ஃபர்ஸ்ட் யூ கோ. ஏய், நான் என்னக்கிடா போயிருக்கேன், அந்த பாகிஸ்தான்காரன் என்ன தேடி தாண்டா வருவான்? ஐயோ பாவா, நானே போறேன். அப்படி வா, வலிக்கு. ஒரு நிமிஷம் கிட்ட
கம்மிங்காம சும்மா தான் இருக்கீங்க. ஒரு போட்டோ ஒண்ணு எடுங்க, ஞாபகார்த்தமா இருக்கட்டும். ஓகே 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 ஓகே. என்னடா பண்ற ரைடு போன இடத்துல? இல்ல பாபா, அவங்க போட்டோ எடுக்க சொன்னாங்களா? ஏண்டா இவனுக்கு கை சேக்காவும், நானே எடுக்கிறேன். ஓகே ஓகே ஓகே, சூப்பர், நல்லா இருக்கு, பத்திரமா வச்சுக்கோங்க. தேங்க் யூ பா. அம்பையர் எங்க ரைடு ஓவர்? ஏய் இப்ப நான் போறது ஓவே. கபடி கபடி சூப்பர், கபடி சூப்பர், கபடி சூப்பர். அது உன்ன புடிச்சிருவல்ல? ஹேய் உனக்கு தில்லு இருந்தா சொல்லுவே. அவனவே அவன் இல்லவே இல்ல பாரு. கால சொத்த சாணி மாதிரி நானே பின்னாடி வந்துட்டேன். நான் போறேன் பா ரைடு. கபடி கபடி தொட போறேன். நான் எப்படா இங்க வந்தேன்? ஐயோ பாவா, நீ அவனுக்கு ஸ்கெட்ச் போனு பாத்த, அவனுக்கு ஸ்கெட்ச் போட்டாங்க பாவா. இப்போ நான் இப்படி உங்களை தொட்டா நீங்க அவுட்டா? ஐயோ அந்த கோட தொட்டா அவுட் ஆச்சே. அப்படியா? அப்ப இந்த கோட தொட்டா நீங்க அவுட் தானே? இல்லவே தானவே. தொட போறேன். நீ அவுட் ஆயிட்டு தாண்டா ஆடாம இருக்க, உக்காடுறா. நான் சொன்னதான் தெரியும். தொட்டு நீங்க அவுட் ஆக போறீங்க. அவுட்டுடா அவுட்டுவே அவுட் அவுட் அவுட். இப்ப நம்ம ஆள் அவுட் ஆயிட்டோம், என்ன பண்றது? ஒன்னு What nonsense! அவன் தானப்பா லைன்லயே போ சொன்னா, அத லைன்லயே போயிட்டு வா. பாரு, இதுல இருந்தே தெரியல அவன் பயந்துட்டான். அப்படி வா, வலி போ. வலிக்கு வரமா? இந்த வலிக்கு போடுமா? இந்த வலிக்கு போடுமா? இந்த வலிக்கு போடுமா? போட்டு அழுத்துதே. ஐயோ சாரிப்பா, நான் உள்ள வந்துட்டேன். இவனை தொடட்டுமா? அவன் நம்ம ஊரு ஜாதிக்காரவே, தொடாதவே. அப்ப இவனை தொடட்டுமா? அவன் நம்ம ஊர்வாக்காரவே, தொடாதவே. அப்ப யார தொடறது? விடுறா இவனை, வெளிய போற. நீங்களே போங்க. பாகிஸ்தான்காரனே என்ன தேடி தாண்டா வருவான்? நானே போறேன். அப்படிவா வலிக்கு. என்ன இது திருவிழா வாங்கணும் ஃபேன்? சூப்பர் சூப்பர் சூப்பர், போட்டுக்கா. ஏண்டா வெக்கமால பாவா, காத்தடிச்சதால மட்டும்டா இப்படி ஆச்சு, இல்லடா புடிச்சிருப்பேன். பெருமாள் பிச்சே அங்கதான்டா துப்புன எச்ச. அவன புடி உடாத, குடிக்கிறேன் புடி. மட்டும் பாரு சித்தப்பா, இங்க என்ன பண்றீங்க? பக்கத்தெரு போல நம்ம சாமியோட மைய ராமசாமி வந்திருக்கான். அவன் அங்கதான் சித்தப்பா, போயிட்டு வாங்க. என்னவே என்னைய ஏமாத்துறீங்களா? நான் கிளம்புறவே சித்தப்பா, டெய்லி உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்குவேன், இன்னைக்கு வாங்க மறந்துட்டேன். ஆமாவே, சித்தப்பா மேல அவ்வளவு ஆசையாவே. இப்படி கிழக்கால நில்லுங்க.
இப்படியாவே கொஞ்சம் பின்னாடி போங்க, படுக்க போறேன். இப்படியாவே இன்னும் கொஞ்சம் பின்னாடி போங்க. இப்படியாவே அப்படியே வெளிய போங்க, அவுட். ஹலோ பாப்பா, அவன் தான் சொல்றா நீ அறிவு கிடத்தினா போயிட்டு இருக்க. இந்த துண்ட புடிய நம்மளுக்கு இந்த பக்கம் குருமேடு, சுக்கரமேடு, சூளமேடு, காசிமேடு அதுவும் இல்ல. அதனால நம்ம அந்த பக்கம் போயிடலாம். ஜெஜேந்திரா நீ தான் போன. ஏய், நான் என்னக்கிடா போயிருக்கேன்? அந்த பாகிஸ்தான் காரனு என்ன தேடி தண்டா வருவான்? நானே போறேன். ஏய், என்னடா போகாம நின்றுகிட்டே இருக்கான்? ஐயோ, இங்க பாருங்க, இப்ப என் பலத்தை காமிக்கிறேன். என்ன பாத்தியா? அவன் என் கைக்குள்ளே மாட்டிக்கிட்டு இருக்காங்க. கைக்குள்ளையா? ஹாலையே காணும்பா, தேடு பணி உள்ளதா இருப்பா. தேடு, நல்லா தேடு, அங்க பாரு. ஓகே, நீ தான் போனா பாப்பா. இப்ப பிடிக்கிற பருவே இந்த வாட்டி விட மாட்டே. எங்க தில்லு இருந்தா தொடு, நான் பிடிச்சிருவே. உனக்கு கபடியே ஆட தெரியாது. யாருக்கு ஆட தெரியாது? எனக்கும் ஒரு நாளைக்கு 20 பேப்பர் பிடிக்கிறவே. அதை தாண்டா நானும் சொல்றேன், அதை படிக்கிற நேரத்துல பிராக்டிஸ் பண்ணாவது நல்லா விளாடலாம்ல. நான் தண்ணிக்குள்ளே 1 hour தம் எடுப்பவே. தம்பு நடந்துராது. என்ன பண்ற? இருவே, நான் கேக்குறேன், இன்னொரு லாலிபப் தானே என் ஃப்ரெண்ட் கேக்குறா? அப்படியா? ஒரு நிமிஷம், ரெண்டு பேரும் அப்படியே நல்லா மஜா பண்ணுங்க, போங்க. நல்லா இருக்குவே? நல்லா இருக்கா? நீ பண்றது கொஞ்சமாச்சு நல்லா இருக்கா? ஏன்பா இப்படி பண்ற? அவன்தான் லாலிபப் குடுக்கறானா, நீ சப்பிட்டே வரியப்பா. உன் கூட எனக்கு பிடிக்கலன்னா வெளியே போயிடுறேன். வெளியே போயிடு தயவுசெய்து. ஐயோ பாவா, நீங்க போங்க. ஏய், நான் என்னக்கடா போயிருக்கேன்? பாகிஸ்தான் காரனு என்ன தேடி தண்டா? நானே போறேன். போடா, போறதுக்கு முன்னாடி வாடா. என்ன பாவா, பொறுமை. நீ நல்லா தாண்டா ரைடு போற, இருந்தாலும் உனக்கு இப்படி அபசகனமா ஒரே காரணம் உன் கண்ணாடி தாண்டா. இப்ப போடா. சும்மா விட்டாலே தெரியாது, இப்ப கண்ண வேற கழட்டி விட்டானே. கபடி கபடி தொட்டு பாரு, கபடி தொட்டு பாரு. என்னையா நடக்குதுங்க? கண்ணு எனக்கும் தெரியாது. ஆமாடா, எனக்கும் கண்ணு தெரியல. நிறுத்த, 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 நிறுத்த. டிஆர் கேட்ட போட்டா பொண்ணுங்களை தொட மாட்டேன்னு பாக்குறியா? கெட்டப்ப கலைச்சிட்டு வர நானா? சொல்லுட. சோ சோ என்ஜாயபிள், எஸ்பெஷலி மனோபாலா கேரக்டர். மை காட், ஒரு சில கேரக்டர்ஸ் வந்து நம்ம வந்து அவங்க ஃபர்ஸ்ட் ஒரு வார்த்தை சொன்ன உடனே இதுதான் கேரக்டர் அப்படின்ட்டு புரிஞ்சிடும். சில பேர் வந்து கொஞ்சம் பேச பேச, ஓ இது இந்த கேரக்டர், இது இவங்க அப்படின்ட்டு தோணும். இவங்க வந்து ஃபர்ஸ்ட் டயலாக் சொன்ன உடனே மனோபாலா சார்னு கண்டுபிடிச்சாச்சு. ஒவ்வொரு தடவையும் வந்து பாவா பாவா. And அதே மாதிரி விஜயகாந்த் சார் காம்பினேஷன், டேய் நான் பாகிஸ்தான், வாட் இஸ் தட் தட் டயலாக், அது ரொம்ப நல்லா இருந்தது. அப்பப்போ தொடைய தட்டிட்டு வந்து நான் வரமாட்டேன், அப்புறம் நானே போறேன். இட் வாஸ் டோட்டலி என்ன சொல்றது, கேஆஸ் கேஆஸா இருந்தது. அட் தி சேம் டைம் ரொம்ப என்ஜாயபிளா இருந்தது. ஆடிட்டு போன பிறகு எல்லாம் மாப் போட்டு உள்ள பிறகு நாங்கள் தூள் கிளப்பிட்டாங்க. அது ஒரு எனர்ஜி இல்லைன்னா பண்ண முடியாது. அதை விட பெரிய கான்ஃபிடென்ட்டு ஒரு மனோபாலா சார் கேரக்டரை ஸ்கிரிப்டுக்குள்ளே கொண்டாந்து ஜனங்களுக்கு புரிய வைக்கலான்ற நம்பிக்கை இருக்குல்ல, அது பெரிய வெற்றி. போட்டா சார்லாம் நம்ம அப்படி வச்சுருப்போம், ஆனால் அப்படி இந்த ஷோவெல்லாம் கொண்டாந்து அவர் ஒரு கேரக்டர் கொண்டாடுறதுக்கு தைரியம் வேணும். அதை நிரூபிச்சிங்க, ஜெயிச்சிருக்கீங்க, எல்லாரோடைய உழைப்பு நல்லா இருக்கும். பாண்டியராஜன் சார், உங்ககிட்ட ஒரு
கேள்வி கேட்கணும், ரொம்ப ஆர்வமாக இருக்கு. ஏன்னா நீங்கள் எவ்வளோ ஹியூமராக படம்லாம் பண்ணியிருக்கீங்க. உங்கள் குருநாதர் பாக்யராஜ் சாரும் நிறைய ஹியூமர் சென்ஸ் அதிகமாக உள்ள ஆள். பட் நீங்கள் அவரோட அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணும்போது நடந்த ஏதாவது நகைச்சுவை, ஏதாவது ரியல் ரியல் இன்சிடென்ட், ஏதோ சம்திங் எல்லாத்தோடு இந்த ஒரு நல்ல சபை நீங்களும் ஆர்வமாக கேட்குறீங்க. டைரக்டர் பற்றி சொல்லணும்னா ஒன்றே ஒன்று சொல்கிறேன், நான் டைரக்டராக போகிறேன்னு நைட்டு 1 மணிக்கு சொல்கிறேன். அவர்கிட்ட அப்படியா கரெக்டையா இப்போ தான் நல்லா ஃபார்மில் இருக்க, நீ டேட் பண்ண ப்ளஸ் பண்ணுறார். நான் காலில் வந்து ப்ளஸ்ஸிங் வாங்குறேன். அப்போ ஒரு வார்த்தை சொன்னார், பாண்டியா டைரக்ட் பண்ணு, டைரக்ட் பண்ணுற மாதிரி நடிக்காதுன்னு. இன்னைக்கு வரைக்கும் அந்த வார்த்தைக்கு புது புது அர்த்தம் வருது. டைரக்ட் பண்ணுற மாதிரி நடிக்கக்கூடாது, மற்றவங்க பார்க்குறாம நம்மளை கவனிக்கிறாங்கன்றது அதெல்லாம் கிடையாது. ஃப்ரேமுக்குள்ளே என்ன வருது அதை கவனிக்கணும். அது இன்னைக்கு இருக்க எல்லாருமே அதை கவனிச்சாங்கன்னா எல்லாம் நல்லா வரும். ஐஸ்வர்யா ஆங்கர் பண்ணு, ஆங்கர் பண்ற மாதிரி நடிக்காத. அடுத்தது நமக்காக நம்ம நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்கிறது நல்ல ஒரு பிரைம் டைம்ல தான் பார்த்துட்டு இருக்கோம். ஆனா அந்த பிரைம் டைம் இப்ப 12 மணி ஆக்கிறதுக்கு நமக்காக வந்து கொண்டிருக்கிறார் ஸ்டாண்ட் அப் காமெடியன், உருண்டு வந்து கொண்டிருக்கிறார் நடராத்திரி சசிகலா. லெட்ஸ் வெல்கம். கோவில கட்டினா அது ராஜராஜன், தமிழ் மக்கள் மனசுல நின்னா அதான் நம்ம பாண்டிய ராஜன். அதாவது ஒரு மாதிரி பாண்டிய ராஜன் ஐயோ வெக்கப்படுறாரு சார், வெக்கப்படுறாரு. தங்கம் வென்று வந்தா அது கோமதி பெண்ணா, தங்கமே வந்து நின்னா அதான் நம்ம மீனா பொண்ணா. வெள்ளத்துல இருக்க உற்சாகமா இருக்கணும். அப்பதானே வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் உற்சாகத்தை மட்டும் விட்டு கொடுக்க கூடாது. டிரெஸ்ஸுக்கும் ட்ரிங்க்ஸுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. என்ன வித்தியாசம்? ட்ரிங்க்ஸ் போட்டுட்டு வந்தா அது தப்பு, டிரெஸ் போடாம வந்தா அது தப்பு. பசங்களுக்கும் பொண்ணுங்களுக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா? வயசுக்கேத்த காமெடி ஏதாவது ஒன்று வருமா சொல்லுவேன். மக்கள்லாம் சந்தோஷமா இருக்கட்டும், காமெடி தான் உண்மை கிடையாது எதுவுமே. சொல் சொல் சொல். பசங்களுக்கும் பொண்ணுங்களுக்கு என்ன வித்தியாசம் தெரியுமா? பளபளப்பா இருந்தா அது எங்க பொண்ணுங்க, கலகலப்பா இருந்தா அதான் பசங்க. நீங்க பாருங்களே மீனா மேடம், இந்த ஆம்பளை பிள்ளையும் காதலிக்குது, பொம்பளை பிள்ளையும் காதலிக்குது. இந்த பொம்பளை பிள்ளை காதலிச்ச உடனே பொம்பளை பிள்ளை அம்மா வீட்டுல, ஏய் நீ அவனை கட்டிக்கிட்டே நாங்க தூக்குல தொங்கிடுவோம், நீ நான் சொல்ற டாக்டர் பையனை தான் கட்டணும், சரிங்க மம்மி அப்படின்னு கட்டிட்டு போயிரும். போனவொடனே இந்த பொம்பளை பிள்ளை என்ன செய்யும், சிம் கார்டு நம்பரை மாத்திரும். பழைய காதலையும் கூப்பிட்டுட்டா, ஆனா எங்க ஆம்பளை பைய 8 வருஷம் நாளும் அதே சிம்ம வச்சிருப்பான், என் காதலி ஒரு நாள் கூப்பிட மாட்டாளா. எல்லாம் கள்ள தொடர்பு. நைட்டு 10 மணி ஆன உடனே ஆண்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கு, பெண்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கு. நைட்டு 10 மணி ஆனா ஆண்களுக்கு தனி சந்தோஷம், பெண்களுக்கு தனி சந்தோஷம். பெண்களுக்கு எது தெரியுமா சந்தோஷம்? நைட்டி போட்டுக்கிட்டா சந்தோஷம், ஆண்களுக்கு 90 போட்டுக்கிட்டா சந்தோஷம். ஒரு கடற்கரை சொல்லுது, அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம். இந்த பையன் ஏதோ கேக்குறான், அந்த பிள்ளை சொல்லுது, அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம். இந்த பையன் ஏதோ சொல்றான், அந்த பிள்ளை சொல்லுது, இதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம். நான் டென்ஷன் ஆகி நின்றுகிட்டே இருந்தேன். கொஞ்ச நேரத்துல அந்த பொண்ணு எந்திரிச்சு போயிட்டா. அந்த பையன் கிட்ட போய் நைஸா கேட்டேன், தம்பி நீ ஏதோ ஆசாசியா கேட்டியே, அந்த பிள்ளை கல்யாணத்துக்கு அப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம்னு சொல்லிச்சே, முத்தம் கேட்டியான்னு கேட்டேன். அதுக்கு அவன் சொன்னா, இல்ல அடிப்பியான்னு கேட்டேன், அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம்னு சொல்லிட்டான். எனக்கு ஒண்ணுதான் தெரிஞ்சா, அந்த பொண்ணு போனதுக்கு அப்புறம் நீ ஏன் அங்க போய் உட்கார்? நீ அடுத்தவங்க ஆர்வத்தை தூண்டுறதுக்கு நீ லேகிய சாப்பிட்டு வர்ற, இது சரியில்லை. ஒரு அழகான பொண்ணு. ஆனா பாருங்க பாத்தியா, நம்ம சொன்னதுக்கு எந்த ரியாக்ஷன் இல்லாம அடுத்ததுக்கு போயிடுச்சு. காதல் ஜோடி
மேல போய் சூசைட் பாயிண்ட்ல நின்னுட்டாங்க, கீழே உளுந்து தற்கொலை பண்ணி செத்துறணும்னு மேல போய் நிக்கிறாங்க. குதிக்கணும். இப்ப பையன் குதிச்சுட்டா பொண்ணு ரிவர்ஸ்ல போகுது. குதிச்ச பையன் கொஞ்ச நேரத்துல பாராசூட்ல பறந்தான். தெரியும் டி தெரியும், நாங்க உளுந்து சாவ நீ மட்டும் வேற ஒருத்த கூட வாழவா அப்படின்னு எங்க பையன் பறந்து போயிட்டான். ஏன் தெரியுமா? எங்க பையனுக்கு தெரியும், லவ்ல விழுந்தவனும் சாக்கடையில விழுந்தவனும் எந்திரிக்கவே முடியாதுன்னு எங்க பசங்களுக்கு தெரியும். சொல்லுங்க மேம். எனக்கு அவங்களுடைய என்ட்ரி எப்பவுமே ரொம்ப பிடிக்கும். ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக வருவாங்க. என்ன பாட்டு போட்டாலும் அதுக்கு ஒரு மூமெண்ட் கொடுத்துக்கிட்டே வருது. அவங்களுடைய கான்ஃபிடென்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் நோ மேட்டர் இங்கே என்ன நடந்தாலும், செட்டில் யார் என்ன பேசினாலும், எவ்வளோ தடுத்தாலும், அவங்க நிற்கிறதாவே இல்லை. அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை ஏன்னா அவங்க சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அது ரொம்ப நல்லா இருந்தது. கான்ஃபிடென்ட்டாக எந்த இதுவும் இல்லாமல், கன்ஃபியூஷன் இல்லாமல், நீங்கள் சொல்ல வந்ததை சொல்லி தான் நான் போவேன் அப்படிங்கிற மாதிரி அந்த 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 விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ நல்லா இருந்தது. ஒரு பஞ்ச் ஒன்னு சொன்னீங்க, பளபளப்பு கலகலப்பு, அது என்னன்னு சொல்லுங்க. பளபளப்பா இருந்தா அது எங்க பெண்கள், கலகலப்பா இருந்தா அதான் எங்க ஆண்கள். இந்த பஞ்ச மீனா மேம் இப்ப சொல்ல, ஐயோ அவங்க ஸ்டைல். பளபளப்பா இருந்தா பெண்கள், கலகலப்பா இருந்தா அதான் நம்ம ஆண்கள். பாண்டியராஜ் சார், உங்களையே வெக்கப்பட வச்ச எங்க சசிகலா. வெக்கலாம் இல்ல, இந்த மேடைக்கு வந்து யார பார்த்தும் வெக்கப்படாம இவ்வளவு தில்லா சொல்றதே முதல் வெற்றி. அந்த தைரியம் வரணும்ல, இந்த கான்பிடன்ஸ் இருந்த வந்த டான்ஸ் இருந்து வெடி மாதிரி இருக்கு எல்லாம். ஒன்று தெரியுமா, நீங்க தெரிஞ்சு ஜோக்க சொல்றோம் அப்படின்ற ஒரு கான்சியஸ்க்குள்ள இருக்கு. ஒரு விஷயம், பெஸ்ட் கிரியேஷன் தெரியுங்களா, இது எதிலிருந்து திருடப்பட்டதுன்னு யாருக்கும் தெரியக்கூடாது. இந்த ஜோக்கு இதுல இருந்து திருடி இருக்கும் அப்படின்னு யாருக்கும் தெரியாம இருந்தா அதான் பெஸ்ட் ஜோக்கு. லொல்லுபா நிகழ்ச்சி நம்முடைய பாரம்பரிய விஷயங்கள், விளையாட்டுகள், கலைகளை அப்படியே தூக்கி நிறுத்துற மாதிரி நகைச்சுவை செய்துட்டு இருக்கோம். குறிப்பா சொல்லணும்னா, ஆவதி கலையில பாதி கலை இன்னைக்கு அழிஞ்சு போச்சுன்றதான் விஷயம். ஆனாலும் அதுல அழியாம இன்னைக்கும் நிலை நிற்கிற ஒரு முக்கியமான கலை தெருக்கூத்து. அந்த தெருக்கூத்து கலையை பயன்படுத்தி அதன் மூலமா ஒரு காமெடியா பல விஷயங்களை சொல்றதுக்காக ஒரு டீம் இங்க வரப்போகுது. Yes, let's welcome Jayan team on the stage. Oh, nana. Nana? Hey! கோயிலுக்கு பக்கத்துல டாஸ்மார்க். ஆமா, கடல்ல தண்ணி இருக்கோ இல்லையோ, கடை ஃபுல்லா தண்ணியா தானே வச்சிருக்கானுங்க. முக்கியமான விஷயம் சொல்ல போறேன், அது அவன் வந்தாதான் சொல்லுவேன். ஆமா ஆமா. நாட்டுக்கொரு செய்தி சொல்ல, நகரிக கோபாலி வந்த நீங்க, அட்டமாடி பாட்டு பாடி அழகான கதை சொல்ல வந்தேனுங்க, பட்ட பட்ட கதைய சொல்ல வந்தேனுங்க, பட்ட பட்ட கதைய சொல்ல வந்தேனுங்க. அக்கா கேளுங்க, அம்மா கேளுங்க, அங்கு கேளுங்க, தம்பி கேளுங்க, கேளுங்க 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 தக்கோம் தகதோம் தகத ஒன்றல எந்தல உருளுது பா. ஓஹோ நானா, வந்தது லேட்டுடா ஆட்டம். ஓ, எனக்கு தெரியல உனக்கு. தெரியலடா. ஏய் யாரா அவன்? நான் இவதானா நம்ம பிளேயோட புரோக்கர். ஏய், நான் இந்த பிளேயோட ஜோக்கர்ரா. ஜோக்கர். ஆமா. ஏடா லேட்டு? ஓ, நீங்க வாங்க உள்ள. நீங்க தண்ணிய பத்தி ஏதோ ஒன்னு பேசினே இருந்தீங்களே. ஆ, அது கேட்டவன குடுகுடுன்னு ஓடியான்டா. தண்ணி தானடா தமிழ்நாட்டுக்கே காதே கேக்குது, மத்த நேரம் எவனுக்குமே கேக்காது. ஏடா தண்ணியில பத்தினா சந்தேகம் இருக்கு. நான் சொல்றேன் பாருங்க வா. ரீசன்ட்டா இந்த நிலாவுக்கு இங்க இருந்து ராக்கெட் விட்டானுங்க பாருங்க. ஆமா,
அது பேர் என்ன? மங்கல்யா. அது மங்கல்யா மாத்திட்டாங்களா? சரி சரி சரி. ஆமாடா, அந்த மங்கல்யா ஏன் விட்டாங்க? இங்க இருந்து நிலாக்கு ராக்கெட் விட்டாங்க. சரி, அந்த ராக்கெட்ல 50 பேர் போனானுங்க. ஏய், 50 பேர் எப்படி அப்போ ராக்கெட்ல? இங்க இருக்கிற சேரட்டல் 35 பேர் போறானுங்க. அவ்வளோ ராக்கெட்ல 50 பேர் போக மாட்டாங்களா? இங்க இருந்து நிலால ராக்கெட் விட்டாங்க, தண்ணி இருக்கான்னு ரிசர்ச் பண்ண போனாங்க. இங்க இருந்து அங்க தண்ணி இருக்கான்னு ரிசர்ச் பண்றானுங்களா? ஆமா. யா, இங்க எல்லாம் தண்ணி இல்லையா? பூமியில தண்ணி இல்லைன்னு அவங்களுக்கே தெரிஞ்சு போச்சு. அதனால நிலால போய் ரிசர்ச் பண்றாங்க அவங்க. நிலால தண்ணி இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவானுங்க? நிலால தண்ணி இருந்துன்னா கூல்ட்ரிஸ் கம்பெனி ஆரம்பிச்சு கூல்ட்ரிஸ் விற்பாங்க. அப்ப கூட அங்க போய் விவசாயம் பண்ண மாட்டானுங்களா அவனுங்க? இங்கே எவனும் விவசாயம் பண்றது இல்ல, இதுல நிலால வேற போய் பண்றாங்களா? ஏதோ சந்தேகம் கேக்கணுமே, கேட்டு தொலைங்கடா. பெரிய சந்தேகம் இருக்கு. சொல்றா, முதல் சந்தேகம், இந்த கிரிக்கெட்ல தோனிக்கும் கோலிக்கும் என்ன வித்தியாசம்? தோனிக்கும் கோலிக்கும் ஒரே வித்தியாசம் தான்டா. கிரவுண்ட்ல பால பார்த்து சிக்ஸ் அடிச்சா அது தோனி, அதே கிரவுண்ட்ல அவங்க ஆளை பார்த்து சிக்ஸ் அடிச்சா அது கோலி. என்ன வித்தியாசம் சொல்லுங்க? ஒரே வித்தியாசம் தான்டா, பொண்ணுங்க கூட பேச விட்டா ஆர்ட்ஸ் காலேஜ், பொண்ணுங்க கூட பேசவே பெங்களூர் ஆசிரமத்துல நித்யானந்தா ஆந்திரால சீரடி கூப்பிட்டாங்க. என்னடி கலர் கலரா ரீலா உற முடிங்க முடிங்க டைம் ஆச்சு போகாம முடிங்க டைம் ஆச்சு வேற கால்சிட்டு இருக்குது. நீலாம் ஒரு பெண்ணாமா? நீலாம் ஒரு பெண்ணா? பெண்ணு இழிவா பேசுற? பெண்ணு யார் தெரியுமா? இப்ப கூட ஏசியன் அத்லெட்டிக் சாம்பியன்ஷிப்ல கோமதி மாரிமுத்து அப்படின்ற ஒரு தமிழ் பொண்ணு இந்தியாவுக்கே கோல்டு மெடல் வாங்கி அழகா சொன்னமா, அற்புதமா சொன்னமா, சிறப்பா சொன்னமா. சொல்லிட்டாங்களா? அப்புறம் என்ன? ஏய் பாராட்டு ஊரா, கோமதி மாரிமுத்து தமிழ் பெண்ணு இந்தியாவுக்கு முதல் தங்கம் வாங்கிக்கிறாங்க. பாத்தியா, அந்த பொண்ணு ரன்னிங் ரேஸ் ஓடி தங்க வாங்கிது. நம்ம பெண்கள்லாம் ரங்கநாதன் தெருல தங்க வாங்குறது லைல எடுத்துக்கிறாங்கடா. அதுவும் மொட்டை ஓனர் லோனும் கொடுத்து முதல் மாசம் தவணை அவரே கட்டுறாரா? ரொம்ப ஃபீல் ஆகுதுண்ணே. அது இல்லாம இப்பெல்லாம் தெருக்கூத்து பண்றவங்க எல்லாம் ஆர்டிஸ்ட்னு சொல்றது இல்லண்ணே. இந்த வீட்டுல போன்ல உட்காந்து கூத்து வச்சுக்கிறாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி பசங்க தான ஆர்டிஸ்ட்ன்றானுங்க. அப்ப நாங்களாம் எவ்வளவு போறது? பெரிய பிரச்சனை. என்னென்ன பிரச்சனையோ அந்த கம்மி சம்பளத்துக்கு அறிவு அதிகமா இருக்கு, மனசு பெருசா இருக்குது. இந்த கலை உங்களை மாதிரி ஆட்கள் இன்னும் வளரணும். இது இந்த ப்ரோக்ராம் மாதிரியே நிறைய இடத்துல கூத்து வரணும். சொன்ன மாதிரி அது கொஞ்சமாக காணாமல் போகுது. இதுக்குள்ளே எவ்வளோ விஷயம் இருக்குது. இந்த ட்ரெஸ் போட்டு நடிக்கிறதே கொஞ்சம் அசிங்கம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஃபேன்சி ட்ரெஸ் மாதிரி ஆச்சு. கூத்துக்குள்ளேருந்து தான் நம்ம வந்திருக்கோம்.
பிராக்கெட்ல நாங்கெல்லாம் கூத்தாடிகள் போட்டுக்கிறதுல எங்களுக்கு சந்தோஷம். தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச். நீங்க வந்து எப்போ சினிமால உதவி இயக்குனரா அதுவும் கே பாக்யராஜ் சார் கிட்ட போய் சேர்ந்தீங்க, எப்படி அந்த சம்பவம் நடந்துச்சு? நான் தூயன் சார் ஆபீஸ் பாய், அவர்கிட்ட விடியவரை காத்திருப்ப டயர் பண்ணுறதுக்காக சார் வந்தாங்க அங்கே. அப்போது சாருக்கு நான் வந்து சுண்டல் பஜ்ஜி வாங்கி கொடுக்குற வேலை தான் எனக்கு. அப்போது நான் நல்லா கொட்டை கொட்டையே எழுதுவேன், காப்பி எடுப்பேன்னொன்னே. ஒரு நாள் ஒரு காப்பி டைலாக் என்கிட்ட கொடுத்து நான் கேட்டேன், நான் எடுக்கிறேன்ட்டு. அப்போது நல்லா எழுதுறீங்கன்னாரு. உடனே வேலை கேட்டேன், என்கிட்ட நிறைய பேர் இருக்காங்கப்பா இப்படிலாம் முடியாதுன்றாரு. ஆனால் விடலை. தூயன் சார் ஆஃபீஸ் ஷூட்டிங் போய் போய் ஒரு ஒரு நாளாக இருந்து திடீர்னு அசிஸ்டண்ட்டுக்கெல்லாம் காக்கா பிடிச்சி, அவர் அசிஸ்டண்ட்டுக்கெல்லாம் அவங்களுக்கு என்னை பிடிச்சி போச்சு, நீ வந்துடுறியாங்க பார்த்துக்கலான்ட்டு. அவங்ககிட்ட தெரியாமல் கிளாப்பை வாங்கி டைரக்டர் அப்படி திரும்பி இருக்கும்போது நான் கிளாப் அடித்தேன். டைரக்டர் சவுண்டு மட்டும் கேட்டார்ல, ஷார்ட் ஓகே ஆச்சு, ஏதோ குழப்பம், யார் அவன் கிளாப் அடித்து தேர்றாரு. நான் ஒளிஞ்சி அப்படியே நிற்கிறேன், வாயா யாராக கேட்டு கிளாப் அடித்தேன்னு அழுதேன். நான் அப்பா இல்லாத போய் எனக்கு எப்படியா வேலை கற்றுக் கொடுங்க, சினிமா எனக்கு உயிருக்கேன் காலைல விழுந்தேன். அவருக்கு ஒரு மாதிரி பாவமாக போச்சு. இப்போ சரிதாரெல்லாம் பார்க்குறாங்க, பாவமாக ஒரு பையன் தனியாக சரி சரி கண்ணி பண்ணுனார். அதான் நம்முடைய சுருக்கமான கதை, பிரிவாக போனால் பெரிய கதையாக இருக்கும். அன்றைக்கி ஸ்டார்டான லைஃப், இன்றைக்கி வரைக்கும் வண்டி ஓடிட்டுருக்கு. இன்றைக்கு வரைக்கும் நிறைய பேர் நீங்கள் அந்த படம் டயர் பண்ணியில, இந்த படம் டயர் பண்ணியில, அது எப்படி அப்படிலாம் கேட்குறத விட, நீங்கள் அஸ்டண்டாக இருந்தப்போ உங்கள் குருக்கிட்ட இன்னும் நான் அஸ்டண்டாக தான் ரசிக்கிறாங்க, எனக்கு அதான் பிடிச்சிருக்கு, இன்னும் நான் அஸ்டண்டாக இருக்கிறது தான் பிடிச்சிருக்கு. அதில் எனக்கு ஒரு இன்சிடென்ட் ஒன்று சொன்னார், அதாவது ஸ்பான்டெனிட்டி ஆஃப் எப்படி காமெடி வந்து ஜென்ரலாக வருது அதை சொல்லாமான்னு தெரியல. பாக்யராஜ் சார் வந்து ஒரு தடவை உட்காந்துருக்காராம், இவர் வந்து அங்கே அந்த அவர் ஆஃபீஸில் இருக்கார். ஒருத்தர் வந்து ஒரு ப்ரொடியூசர் வந்து பணம் கொடுத்துட்டு போகிறாரு. அந்த பணம் கொடுத்துட்டு போனோன்னே இவர் அதை எண்ணி வச்சார். இவர் எண்ணி வைக்கும் போது பாக்யராஜ் சார் வந்து சொன்னேன், என்ன பாண்டியராஜன் பணத்தெல்லாம் எண்றீங்க, என்னடா இவ்வளோ பணம் வாங்குறானே, நமக்கு எதுவும் கொடுக்க மாட்டானே அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்படின்னாராம். அதுக்கு இவர் சொன்னாராம், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நானும் இதே மாதிரி நிறையா வாங்குவேன், அப்போ உங்களுக்கு கொடுக்க மாட்டேன். ஓவரால் நல்லா இருந்தது. பட் நீங்கள் சொன்ன மாதிரி எப்போவும் இல்லாமல் இந்த வாட்டி கருத்துக்கள் அது கொஞ்சம் ஜாஸ்தி இருந்தது. பட் இருந்தாலும் நம்மளுக்கு சிரிக்க வைக்கிறதோட சேர்த்து கருத்தும் சொல்றதுங்கிறது வந்து அது ரொம்ப நல்ல விஷயம். அப்போதான் அந்த கருத்து, அவங்க சொல்ற கருத்து இன்னும் ஈஸியாக போய் ரீச் ஆகும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஸோ நல்ல நல்ல கருத்து சொல்றதுல தப்பே இல்லை. ஸோ அந்த காமெடியோட அந்த கருத்து சேர்ந்து வரும்போது ரொம்ப நல்லா இருந்தது. சூப்பர், தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச் சார். இன்றைய உள்ளுப்பா எப்படி இருந்தது? எல்லாம் கலக்குறாங்க, ஒரு ஒருத்தரும் சும்மா வரல, ஹோம்ஒர்க் பண்ணி தன்னை வருத்திக்கிட்டு இங்கே வந்து இதில் ஜெயிக்கணும், நம்மள எல்லாரும் கவனிக்கணும், நம்முடைய திறமையை பார்த்து கை தட்டணுன்ற எண்ணம் வந்துட்டாவே ஜெயிச்சிருவாங்க. அது ரெடி பண்ணி தான் இங்கே வராங்க எல்லாம். ஏன்னா இங்கே வரவங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், எனக்கு நண்பர் ஒருத்தர், அவர் அவர் இயக்குனர், அவருடைய மகனை ஹீரோவாக்குறார். அப்போது என்கிட்ட நான் பத்திரிக்கை கொடுக்க போயிருந்தேன், அவன் ஹீரோவை பரவாயில்ல அட்வைஸ் பண்ணுங்க. என்ன என்ன அட்வைஸு, அட்வைஸ் பண்ணால் பசங்களுக்கு பிடிக்கிறதே இல்லை, அது எனக்கே தெரியும். எங்கள் வீட்டில் மூணு பசங்க என் அட்வைஸை கேட்டுக்கிற மாதிரி நடிப்பானுங்க, கேட்கவே மாட்டாங்க. அதனால் இந்த காலத்து பசங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறது ஒரு பேஸ்ட்டு. ஆனால் அந்த பையனுக்கு நான் எதாவது சொல்லணும்னு நினச்சி அப்போ டிவி ஓடி இருந்தது. தப்புக்குன்னு அந்த பையன்கிட்ட கேட்டேன், தம்பி இந்த வீட்டில் டிவி இருக்குது, இதில் யார் யாரெல்லாம் வராங்க? இதில் மக்கள் தெருக்கு எம்ஜிஆர் வர்றார், நடிகர் திருக்கும் சிவாய் சார் வர்றார், சூப்பர் ஸ்டார் ரஜினி வர்றார், உலகநாயகன் கமல்ஹாசன் வர்றார், ஜாக்கி சன் வர்றார், அமிதாப் பச்சன் வர்றார், சார்லி சாப்ளின் வர்றார், எல்லாம் வராங்க. இதில் நீயும் வரணும் ஆசைப்பட்ற, இதுக்காக அப்பா ஒன்று உருவாக்க போகிறார். இவங்கெல்லாம் வர டிவிக்குள்ளே நீயும் வரணும்னா எவ்வளோ உழைக்கணும், எவ்வளோ கஷ்டப்படணும், அதை யோசிச்சுப்பார், நீ வந்துடுவேன. அந்த பையனுக்கு புரியுதா புரியுதா அப்படியே பிரிம்பிச்சு பார்த்தான். இவங்களுக்கு அதான் சொல்கிறேன், அவங்கெல்லாம் வர அந்த டெலிவிஷனுக்குள்ளே நீங்களும் வர போகிறீங்கன்னா எவ்வளோ உழைக்கணும், அவங்களாம் சாதாரணங்களா எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க, எவ்வளோ இவங்களுக்கு ஒரு பெரிய படிக்கட்டு. ஆதவன், இந்த ஆட்டங்கள் எப்படி? அந்த கூத்து கட்டினாங்க இல்லையா, அது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இது வந்து நம்ம லொல்லுப்பாக்கு புதுசு, தொலைக்காட்சியில் இந்த மாதிரி வந்து அந்த கூத்தை என்கரேஜ் பண்ணி அதை ஒரு கான்செப்டாக பண்ணுறதுங்கிறது ரொம்ப புதுசு, சூப்பராக பண்ணியிருந்தாங்க. சூப்பர், ரொம்ப அழகான ஒரு அற்புதமான ஒரு லொல்லுப்பா. இதே மாதிரி அழகான நகைச்சுவை ததும்பும்
ஒரு கலகலப்பான ஒரு லொல்லுப்பால திரும்ப உங்களை வந்து சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு ஜெயச்சந்திரன் மற்றும் ஐஸ்வர்யா. இது ரிப்போஸ் மேட்ரஸஸ் இன் லொல்லுப்பா. கவலைய தள்ளுப்பா. வழங்குவோம் ரிப்போஸ் ஸ்பிரிங் மேட்ரஸஸ்.